Hi friends, welcome to Satish in the channel. In the channel, so we are going to see how to make the meat korambu. Video kulla polam meat korambu seiyradhukku na vandu enna enna thevapadudhu adukana enna enna porulanga thevapadudhu abindrathu da ungalkitta na video la kaatta poren. Adu illama oru 1.5 kg meen ayira meen da eduthittu vandanga. Andha meen korambukku enna enna porulanga nu paakalam vaanga. Puli karachal or lemon size alavukku puli karachal panirukka karachi vechirukka. மீன் வந்து ஏற்கனவே மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது பாத்தீங்க அப்படினா பூண்டு வெங்காயம் கொரகொரன்னு அரைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்க தேவையான தண்ணி சக்தி மிளகாய் தூள் மல்லி தூள் மஞ்சள் தூள் தக்காளி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சீரகம் கடுகு கடுகு போட்டோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இன்னும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் பார்த்தங்க வெந்தயம் மீன் குழம்புனவே வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க 1.5 கிலோ மீனுக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு பொருளுங்க சேர்க்கணும் அப்படிங்கறது நான் லாஸ்ட்ல சொல்றேன் வீடியோக்குள்ள போலாம் பாருங்க என்ன நல்லா காஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்விரலா வறுத்துக்குங்க அதோட பாத்தீங்கன்னா வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்கங்க லைட்டா போட்டு நல்லா வதக்குங்க அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் அதையே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த எண்ணெய் மேலுக்கு பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு எண்ணெய் மேலுக்கு பிரிஞ்சு வரும்போது அப்புறம் தான் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணனும் இன்னொரு பொருளை ஆட் பண்ணனும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோம்னா எல்லாமே பச்சை ஸ்மெல் வரும் இப்போ கறிவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கிறேன் அதோட தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா mix பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணணுமே அப்பதான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எனக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்ன்றதுக்காக நான் சக்தி மிளகாய் தூள் எடுத்துக்கறேன் அதோட மல்லி தூள் மஞ்சள் தூள் நல்லா mix பண்ணி விடுங்க கரைச்சு வச்ச புளி கரைச்சல ஊத்திக்கிறேன் புளி கரைச்சல் ஊத்திட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு தண்ணி எனக்கு இவ்வளவு தண்ணி தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கங்க தண்ணி ஊத்துனதுனால எனக்கு இன்னும் உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு உப்பு போட்டு mix பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல நான் மீன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து 1.5 கிலோ மீனுக்கு எவ்வளவு பொருள் என்னென்ன பொருள் வந்து சேர்த்துக்கினேன் எவ்வளவு சேர்த்துக்கினேன்றதை சொல்றேன் 1.5 கிலோ ஒருவேளை நீங்கள் வந்து 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு தக்காளி போதுமானது நான் வந்து 1.5 கிலோ மீன் எடுத்ததுனால ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கினேன் பச்சை மிளகாய் ஒரு 2 வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் ஒரு 2 பீஸ் தேங்காய் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து மாங்காய் துண்டு இருந்துச்சுன்னா அந்த மாங்காய் துண்டு ஒரு 2 பீஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இது ரெண்டு விஷயமும் பிடிக்காது அதனால வந்து நான் அந்த குழம்புல ஆட் பண்ணலை தேங்காய் போடுற விஷயம் வந்து வீட்டில் யாருக்கும் பிடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு மீன் குழம்பு செய்கிறதுக்கான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்